ஹாய் நார்ஜிஷா ஷாவை சொல்லக்கூடிய எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாம் நகரில் அம்பானி அவர்கள் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டே வந்து பரபரப்பாக நடத்தியிருந்தார். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஈவெண்ட் நடத்தினவங்கள்ட்டலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போதே கூஸ்பம் இருந்தது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ரோபோசங்கர் மேரேஜுக்கும் அம்பானி மேரேஜுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்றது வந்து புரியும். ரோபோசங்கர் அவருடைய மருமகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 27 குழந்தைகளுக்கு அப்பா. அப்படி தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அதை ரோபோசங்கர் அவங்க ஃபேமிலி பண்ணியிருக்கு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் இந்த வீடியோவில் அப்படின்னு வந்து நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ரோபோசங்கருக்கு வந்து இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு தெரில, அதனால தான் அவசர அவசரமாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் நிறையா சுற்றுச்சு சோசியல் மீடியாவில், நியூஸ் சேனல்லாம். அதற்கும் ஒரு பதிலடி வந்து ரோபோசங்கர் அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரோபோசங்கர் ஃபேமிலி மேரேஜ் அதை பற்றி என்ன வீடியோ ஷா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீடியோ முடியும் போது இது எவ்வளோ முக்கியமான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி கம்பேக் ஆகிறதுக்கு அவருடைய ஆள் மனது மிக முக்கியமான காரணம். ரோபோசங்கர் அவர்களுடைய ஆள் மனது, ஆள் மனதும் அபரிமித ரகசியங்களும் அப்படின்ற புக்கை குக்கு எஃப்எம்ல நீங்கள் தமிழில் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் குக்கு எஃப்எம் உங்களுக்கு மொதல் 1 வீக்குக்கு ஃப்ரீயாக கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா புக்கையும் நீங்கள் தமிழில் ஃப்ரீயாக கேட்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 ரூபாய் எடுத்துருவாங்க. 7 நாள் ஃப்ரீ, 7 நாளைக்கு அப்புறம் அந்த 2 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகும் போதே ஆட்டோபே அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆகி 7 நாளைக்கு அப்புறமா ஃபஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபா வந்து 8வது நாள்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். 99 ரூபா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணாம், பாதியிலே பிடிக்கல அப்படின்னா அந்த ஆட்டோபே அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் பின்ட்டு டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். ஃப்ரீயாக 1 வீக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்திரஜா கல்யாணம் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மருதாணி போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் மேக்கப் போடுறது, அவங்களுக்கான சாரீஸ் இதெல்லாம் வச்சு ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. நிறைய வீடியோஸில் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவாக எல்லாம் மாரி போகிறீங்க, இதெல்லாம் சரியில்லை, ஓவர் ஆடுறீங்க, உங்கள் அலப்புறம் தாங்க முடியல, அம்பானி வீடு கல்யாணமே பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இன்னும் ஆழமாக போய் நெகட்டிவாக, இப்போ வந்து யூடியூப்பில் ஃபேமிலியாக சேர்ந்து போடுறீங்க, 1 வருஷம் கழிச்சு தனித்தனியாக யூடியூப்பில் பேச போகிறீங்க, இதுக்கு தேவையா அலப்புற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜஸ் வந்து போடுறது. மாமனை கல்யாணம் பண்ணேன்னா பிறக்கிற குழந்தை ஒழுங்காக பிறக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அவங்க ஃபேமிலியாகவே ஹர்ட் ஆகி ஒரு சில ரிப்ளேவை ஒரு சில பதிலடிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறேன். ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த கஷ்டமான காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2022 எண்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அப்படி தள்ளப்படும் போது ஒரு நாள் படுத்த படிக்கை ஆயிடுறாரு. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து கார்த்திக் அவர்களை கூப்பிட்டு தனியாக சொல்லிடுறாரு. சொல்லி முடித்தோடனே கார்த்திக் அவர்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் டாக்டர் என்ன சொன்னாருன்றதை ஃபேமிலி கிட்ட கன்வே பண்ணாமல் மேலே போயிடுறாரு. மேலே போன உடனே ரோபோசங்கர் அவங்க ஒய்ஃபு பதறி போய் ஃபோன் அடிக்கிறாங்க, தம்பி ஃபோன் எடுக்கல. கார்த்திக் அவர்கள் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க, கார்த்திக் அவர்கள் ஃபோன் எடுக்கல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திரஜா அவர்கள், மாமா மேலே தான் இருப்பார் கேண்டீனில், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜா அவர்கள் கேண்டீன் மேலே போகிறாங்க. மேலே போய் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு, 2 பேரும் வரல. டக்குன்னு ரோபோசங்கர் அவங்களுடைய ஒய்ஃபு கேண்டீன் போய் பார்த்தா 2 பேரும் கண்ணு ஃபுல்லாக ரெட்டு கண்ணை தொடச்சி நிற்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு வந்து லிவர் ரொம்ப இஷ்யூன்னு சொல்கிறாங்க, லிவர் வந்து மாற்றியாக ஆகணும், அப்படி மாற்றினாலும் பொம்மமாக இருக்கிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு நல்லாயிரும், சரி பண்ணிடுவோம், என் கல்யாணத்தில் அப்பா வந்து வீல் சேர்லேயோ பொம்மை மாதிரியோ இருக்க மாட்டார், கண்டிப்பாக எந்திரிச்சு நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு மருமகன்லேருந்து பொண்ணுலேருந்து எல்லாரும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரோபோசங்கருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது வந்து நிறையா போச்சு, அந்த என்கேஜ்மெண்ட் போகும்போதே அவர் உடம்பு சரியில்லை, அதனால தான் சட்டுப்புட்டுன்னு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2022 எண்டில் தான் ரோபோசங்கர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதற்கு முன்னாடியே 2021லேயே 2024ல் இந்திரஜா அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு விஷயம்தான். இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது ரோபோசங்கர் அவர்களுக்கு அந்த 2022 எண்டில் உடம்பு சரியில்லாத சூழ்நிலை இருக்கும்போது பேச்சு வருது. இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது, அந்த ஆக்டர் போயிட்டார், இந்த ஆக்டர் போயிட்டார், அடுத்து ரோபோசங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேயே பேச்சு வருது. அப்படி பேச்சு வரும்போது 6 மாதம் இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்றதை காட்ட வேணாம், ஏன்னா நியூஸாக வந்துச்சுன்னா, வீடியோவாக வந்துச்சுன்னா, ஃபோட்டோவாக வந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சே தான் வச்சுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பொண்ணுக்கு லேப்டாப் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுத்து ஒருத்தவரை அப்லோட் பண்ணி தவறான விஷயங்களை போட்டு நெகட்டிவாக நிறையா போட்டு சோசியல் மீடியாவில் ரொம்ப நெகட்டிவாக திட்டுறது அப்படின்ற மாதிரி, நீ என்ன ஆட்டான எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கிரிட்டிசைஸ்லாம் பண்ணி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு விஷயம் வரும்.
இன்றைக்கி வந்து அப்படி உடம்பு சரியில்லாமல் வரும்போது ஏதாவது ஒரு மனுஷன் வெளியே வந்து எனக்கு இதனால தான் ஆச்சு, நான் குடித்து தப்பு தாங்க, இனிமேல் குடிக்க மாட்டேன், என்ன மாதிரி என்னை பார்த்து திருந்துங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தைரியமாக வந்து வெளியே சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் நான் பார்த்து ரோபோ சங்கர் அவர்கள் தான் ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன், என்னை இப்படி நெகட்டிவாக கமெண்ட் போட்டு அழுக வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் வருத்தங்களும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து சொல்கிறார். இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பீரியடில் அப்படி வந்து ரோபோ சங்கர் அவர்களுக்கும் தோணுது. ஆனால் அவர் ஒரு மீடியா பர்சனாக இருந்ததுனால அவரால் வெளியே போக முடியல. ஏன்னா நார்மல் மேன் அப்படின்னா தெரியாது, உடம்பு சரியில்லாமல் கூட வெளியே போயிட்டு வந்துடலாம். நான் இந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் அந்த பீரியடில் நான் வருத்தப்பட்டேன், என்னை பார்த்து எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோசங்கர் உங்கள் ஃபேமிலியே சொல்கிறாங்க. அந்த டைமில் கோவை குணா அப்படின்றவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களும் ரோபோசங்கர் ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்கள் வந்து மீடியா ஒரு பர்சனாலிட்டி, அவருக்கு வந்து ரோபோ சங்கர் அவர்கள் தெரியும், ஒரு மீடியாவாக எங்கேயாவது பார்த்தா ஹாய் ஹலோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படி இருக்கும்போது இப்படி உடம்பு சரியில்லை, ரோபோ சங்கர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை குணா அவர்கள் சொல்லும்போது அவர் ரோபோ சங்கர் அவங்க மனைவியுடைய நம்பரை வாங்கி தங்கச்சி நம்பரை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி, அப்போ அவர் வரமாட்டேன்னு சொன்னாலும் ரோபோ சங்கர் அவர்களை நீ வரியா இல்லை காரை வச்சுட்டு நான் தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய், ஸோ அந்த டாக்டர் அவர் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு மியூச்சுவல் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நிறையா பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாருமே அவ்வளோதான் ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லும்போது நக்கீரன் கோபால் அவர்கள் நார்மலாக எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாருங்க, நீங்கள் ஒரு ஆளுக்கு இந்த உலகத்தில் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ரிட்டர்ன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ண ஹெல்ப்பின் விளைவு அந்த வைபு இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஆள் பக்கம் போய் யாருனே தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது நடக்கும், இதுதான் யூனிவர்சல் ட்ரூத் எங்கள் அப்பா சொல்லுவார். அதே மாதிரி நக்கீரன் கோபால் அப்படின்ற ஒரு பெரிய க்ளோஸ் கிடையாது, ஆனால் நக்கீரன் கோபால் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோபோ சங்கர் அவர்கள் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் காலையில் ஃபோன் பண்ணி நீங்கள் மருந்து சாப்பிட்டானா, ஒழுங்காக இருக்கானா, கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஒழுங்காவா, ஓகேவா, லிக்கர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காலையில் சொல்கிறது. ஈவினிங் ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டாப்லையா, ஓகேவா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை 6 மாதம் மனுஷன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. சல்யூட் நக்கீரன் கோபால்னா. ஜென்ரலாக இந்த மாதிரி மியூச்சுவல் சப்போர்ட் கொடுக்குறதுன்றிருக்கு பார்த்தீங்களா, பண உதவி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும், வேறு வந்து காலத்தினால் உதவி செய்கிறது அப்படின்றது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அது அதை தாண்டி இந்த உடம்பு சரியில்லாமல் உருகி போய் எதுவும் இல்லாமல் இருட்டாக உலகமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, படுத்த படுக்கையாக இருக்கும்போது, ஜீரோவாக இருக்கும்போது ஒரு மனுஷன் அன்பாக ஆதரவாக ஒன்று நட சரியாயிருந்தான்னு சொல்கிறேன் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய வலிமை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அளவு வலிமை. இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா கம்பா கேட்டார், மாத்திரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 20-க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த மாத்திரை கூட சாப்பிட்றது ஒமோட்டக்கூடாது என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு தேனில் கலந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் கஷ்டம். பாத்ரூம் கூட சம்டைம்ஸ் வந்து படுத்துக்கிட்டேலாம் போயிருக்காரு, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு ரோபோ சங்கர் அவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த கஷாயம்லாம் போடுவாங்கல்ல, அந்த கஷாயம்லாம் ஸ்மெல்லு நெட்டி தாங்க முடியாதான், அதை காய்ச்சும் போதே நமக்கு கஷ்டமாக இருக்கும், இது எப்படி என் வீட்டுக்காரர் குடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படி கஷ்டப்பட்டு 1 வருடம் போராடி ஃபேமிலி வந்து பாசிட்டிவாக சிரிச்சுக்கிட்டே வந்து அவரை கம்பேக் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம அழுதோம் இல்லை கஷ்டப்பட்டோன்னா அவர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, வெக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட்னால இன்னைக்கு என் பொண்ணோட கஷ்டத்தை கல்யாணத்தை நான் கஷ்டப்பட்டு மதுரையில் எதுவுமே இல்லாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு விஜய் டிவி மூலியமாகவும் சன் டிவி மூலியமாகவும் சினிமாக்கள் மூலியமாகவும் ஓரளவு எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு, நான் சம்பாரிச்சிருக்கேன், நான் வந்து சாவை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என் காது படவே இவன் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவன் இருக்கும்போதே நடந்துருமா அப்படின்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இறப்பு அப்படின்றது இறைவன் தீர்மானிக்கிறது, மேலே இருக்கிறவன் பார்க்கறது அப்படின்றது தான் எல்லாரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் இந்த கல்யாணத்தை எத்தனை பேர் வாய் மேலே பல்லு போட்டு பேசியிருப்பாங்க, இந்த கல்யாணத்தை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு கல்யாணத்தை அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அவர் வந்து செலவு பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அம்பானி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் ஏஆர் ரோமானுக்குலாம் ஈவெண்ட் பண்ணுற ஒருத்தவர் தான் அங்கே ஈவெண்ட் பண்ண போயிருக்காரு. அப்போ அம்பானி எல்லா ஈவெண்ட்டும் முடிச்சுட்டு ஏன் வந்து ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக நடத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜாம் நகரில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் பாரியா நான் சிறப்பாக வாழ்ந்துட்டேன், பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி ரோபோ சங்கர் அவர்களுக்கும் இருந்திருக்கும், என் பொண்ணு கல்யாணத்தை நல்லா பண்ணும், எவ்வளோ இதை பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து வரும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா
அந்த கமெண்ட்ஸில் இந்திரஜா அவர்கள் வந்து ரீல் போடுறாங்க, அவங்க ஒரு சாரிக்கு டைய பண்ணி அவங்களையும் ஆட் பண்ணி போடுறாங்க, மருதாணி போடுற ஒரு பொண்ணையும் ஆட் பண்ணி வந்து போடுறாங்க. கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேக் பண்ணியிருக்காங்கல்ல, ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு டைப்பில் பண்ணுவாங்க. ஸோ மருதாணி போடுறவங்க இப்போ ஒரு செலிபிரிட்டியோட ஃபேமிலிக்கு மருதாணி போடும்போது அவங்களுக்கு இதை வச்சு ஒரு 100 பிஸ்னஸ் கிடைக்கும், சாரி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 100 பிஸ்னஸ் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பேட்டர்ன் அப்படி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறது அப்படின்றது, இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணுறது, அதன் மூலிமா ஒரு பிஸ்னஸும் மாறிட்டுருக்கு. ஒரு 100-150 ஃபேமிலி இதனால் வந்து பெனிஃபிட் ஆகும் ரீல்ஸ் போடும்போது. அப்போ அதை பற்றி நம்ம யோசிக்காமல் ஒரு சிலர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எல்லார் பக்கமும் கமெண்ட்டில் போகும். ஏன்னா எல்லாருமே பாசிட்டிவாக போட்டாங்கன்னா கமெண்ட்டை பார்க்காம ஆட் என்ன பண்ணியிருக்கு அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகுது. ஒரு ஃபேமிலியில் மேரேஜ் நடக்கும்போது இப்படி நெகட்டிவாக போடும்போது அவங்களும் ஹர்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரஜா அவர்களுடைய ஹஸ்பண்ட், நிறைய பேர் வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒய்ஃபினுடைய தம்பி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கார்த்திக் அவர்கள் உண்மையாகவே கூட பிறந்த தம்பி கிடையாது. கார்த்திக் அவர்கள் 2003 என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அநாத குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காரு. கஷ்டப்படக்கூடாது, அவங்க கவலைப்படக்கூடாது, அவங்கள படித்து ஒரு இடத்துக்கு வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 163 குழந்தைகளை உருவாக்கியிருக்காரு. இப்படி உருவாக்கி வளர்ந்து போயிருப்பாங்கள அந்த பசங்க சப்போர்ட் பண்ணால் இப்போ அடுத்தடுத்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த சப்போர்ட் போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் பேக் போனாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவியும் ரோபோ சங்கர் அவர்களும் 2003 சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இப்போது கார்த்திக் அவர்கள் அவருடைய கஸ்டடியில் ஒரு 27 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 27 குழந்தைகளுக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவர்கள் தான் இருக்கார். கார்த்திக் அவர்களுடைய அம்மா அவங்களும் சேர்ந்து தான் இந்த 27 குழந்தைகளையும் வந்து பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ நாளாக கார்த்திக் அவர்களுக்கு திருமணம்ங்கிறது நடக்கலை. கார்த்திக் அவர்கள் பற்றி போடும்போது, இந்திரஜா அவர்களை போடும்போது ரெண்டு பேருக்கும் வயசு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கே அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. அதுக்கு காரணம் இதுதான், ஏன்னா அந்த பையனுக்கு திருமணம் நடக்கலை. ஏன்னா இப்படி வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நடத்திட்டு இருக்காரு, ட்ரஸ்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காரு, இத்தனை குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு, எந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திரஜா அவர்கள் அந்த 27 குழந்தைகளையும் நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு அப்பா அம்மாவே பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லாமல் ஒரு சிலர் இருக்கும்போது 27 குழந்தைகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்து டெஸ்ட் வச்சிருக்காரு. இந்த குழந்தைகள்லாம் ஒழுங்காக பார்த்துக்குதா அந்த பொண்ணு ஆர்வக்கோளாறுல சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் மண்டேடி அப்படிங்கும் போது அவங்கள வந்து சினிமா தேட்டர் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, தீம் பார்க் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து வந்தால் அவங்களுக்கு வந்து ஹார்டினில் பூரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறதுனால சரி ஓகே இந்த பொண்ணும் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்து இந்திரஜா அவர்களும் கார்த்திக் அவர்களும் இப்போ வந்து திருமணம் பண்ணுறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை சின்ன வயசில் இழந்துட்டேன், சின்ன வயசில் நான் அப்பாவே வந்து பார்த்ததில்லை, நிறைய பேர் வந்து அப்பாவும் பையனும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வரும்போது எனக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு நம்ம ஒரு அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு 163 குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு காமன் மேன் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையன், அவர் தான் ரோபோ சங்கர் அவர்களுடைய மருமகன். அவருக்கு சப்போர்ட்டிவாக அவங்க ஃபேமிலியே வந்து இருக்கு. இப்போ இந்திரஜாவும் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் படுத்த படுக்கையில் இருக்கான், வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருண்டு போன நேரத்திலும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்ற ஒன்று இருந்தது அப்படின்னா, நக்கீரன் கோபால் அண்ணா மாதிரி ஒரு அன்னோன் பர்சனுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்படி ஒரு காமன் மேனோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக யாராலும் எழுந்து வர முடியும் அப்படின்றதுக்கு ரோபோ சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இது ரோபோ சங்கர் மட்டும் இல்லைங்க. யுவராஜ் சிங் அவர்களுக்கு வெல்கம் முடிஞ்சோடனே கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போய் இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி லண்டன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சச்சின் போகும்போது இதுதான் நினச்சிருக்காரு, நான் அவன் முன்னாடி எழுதக்கூடாது, அவன் முன்னாடி எப்பயும் போல் கேஷுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருந்திருக்காரு. உடம்பை பற்றி கேட்கல, ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்கல, கேஷுவல் டாக்கு கேஷுவலாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருந்திருக்காரு. அவரோட அவருக்கு ஒரு கட்டி பிடிப்பு டைட்டான ஹக்கு வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு லேண்ட் சாம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தருடைய புக்கு கொடுத்துருக்காரு. கேன்சர்லேருந்து மீண்டு வந்தவர், அதே மாதிரி நீ மீண்டு வருவ, இவ்வளோ பெரிய கேன்சர்லேருந்து அந்த புக்கு கொடுத்துருக்காரு. அந்த புக்கில் ஒரு வார்த்தை தான் என்னை வந்து உயிர்ப்போடு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் சொல்வார். என்ன வார்த்தை அப்படின்னா, எனக்கே இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கே இந்த கேன்சர் வந்துச்சுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நான் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் புக்கு படிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சது, இந்த உலகத்தில் எனக்கு பேர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது, கார் கிடைச்சது, பங்களா கிடைச்சது, நான் 6-6 அடிக்கும் போது எல்லாரும் பாராட்டி என்னை கொண்டாடினாங்க, இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. பங்களா எனக்கு ஏன், கார் எனக்கு ஏன், புகழ் எனக்கு ஏன், காசு எனக்கு ஏன்னு கேட்கல. அப்போ கடவுள் இந்த நோயை மட்டும் கொடுக்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த புக்கு மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து என்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன், அதுலேருந்து கம்பேக் ஆக ஆரம்பித்தேன். எனக்கு அந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த புக்கை கொடுத்தது யார், சச்சின். அப்போது நம்ம உடம்பு சரியில்லாத ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன்.
ரோபோசங்கருடைய ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு சிலர் பாசிட்டிவாக இருந்தாங்க, கம்பேக் ஆனார். நீங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, காசு பணம் கொடுக்கறத விட முக்கியமானது சொல்லக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வலிமை இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த உலகத்தை விட மேலானது. நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் சோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை.